ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிராக குரல் வலுத்துக்கிட்டே வருது சாதாரண தமிழர்கள் செலிபிரிட்டிஸ் வரைக்கும் ஜல்லிக்கட்டு தடையை நீக்கணும் அப்படிங்கறதுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய எதிர்ப்ப எல்லா விதத்திலையும் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க பொங்கல் ரொம்ப பக்கத்துல வந்துட்டு இருக்கு ஆனா ஜல்லிக்கட்டு சார்பா இனியும் எந்த ஒரு பதிலும் சொல்லாததுனால எல்லாருமே கோபத்துல இருக்காங்கன்னு தான் சொல்லணும் சில இடத்துல தடைய மீறி ஜல்லிக்கட்டு நடத்தவும் தயாரா இருக்காங்க இந்த நிலையில அனிமல்ஸ்க்கு ஏதாவது போற நம்ம த்ரிஷா அவங்களுக்கு ஸ்ட்ரீட் டாக்ஸ் மேல ரொம்பவே பிரியம் அப்படிங்கிறது பீட்டாவோட ஒரு அசோசியேட்டா இருக்காங்க அதனால பீட்டாக்கு எதிரா இருக்கிறவங்க எல்லாரும் இப்ப த்ரிஷாவுக்கு எதிராளி ஆயிட்டாங்க பிரசென்டா நம்ம த்ரிஷா கர்ஜினி திரைப்படத்தோட ஷூட்டிங்ல இருக்காங்க இந்த படத்துடைய படப்பிடிப்பு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி திருப்பத்தூர் இந்த மாதிரி இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு இதுல காரைக்குடிக்கு பக்கத்துல இருக்க நேமதான்பட்டி அப்படிங்கற ஊர்ல கர்ஜனியோட படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச நாம் தமிழர் கட்சியினரும் ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்களும் சுமார் எழுவது பேரா திரண்டு போய் த்ரிஷாவோட படப்பிடிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது மட்டும் இல்லாம திரிஷாவுக்கு இறுதியஞ்சலி போஸ்டரையும் அடிச்சிருக்காங்க த்ரிஷா இந்த ஜல்லிக்கட்டுக்கு எதிராவோ ஆதரவாவோ எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாததும் இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் பீட்டாவுக்கு எதிராளர்களா மாறிட்டு வராங்க அதுல நம்ம குஷ்பூவும் ஒருத்தவன்

எலி விநாயகரோட வாகனம் அதை கொடுமைப்படுத்த கூடாதுன்னு ஏன் இந்த பீட்டா சொல்லல அப்படின்னு காரசாரமான ஏகப்பட்ட கேள்விகளை கேக்குறாங்க குஷ்பு இந்த வரிசையில டேரக்டர் அமீர் கூட ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா தான் இருக்காரு இதுக்கு முன்னாடி அவரு பருத்தி வீரன் ராம் மாதிரியான திரைப்படங்கள் எடுத்தாரு இவர் பார்த்த மண்ணு பழகிய மனிதர்கள் இவங்கள வச்சு எடுத்த படம் பயங்கரமா வெற்றி அடைஞ்சது இனிமேலும் அந்த மாதிரி திரைப்படங்களை தான் எடுக்க போறாராம் ஜல்லிக்கட்டுக்கு தன்னோட ஆதரவையும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமீர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பிரசாத் லேப்ல இன்னைக்கு அவரோட ஒரு படத்தோட துடக்க விழாவை ஆரம்பிச்சிருக்கு இந்த காயின் பிப்பிங் வந்து டைரக்டரோட ஐடியா தான் அது அது ஒரு மேனலிசமா வச்சிருக்காங்க அது அந்த ஒரு மேனலிசம்